தமிழ்நாடு தொடங்கி சர்வதேச அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் தமிழக தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளிலும் புதுச்சேரியிலும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக வடகிழக்கு பருவமழை பொழிவு அதிகமாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு இயல்பை ஒட்டியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 25 வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் இந்த ஆண்டு 4 நாட்கள் தாமதமாக பருவமழை தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் வட தமிழகத்தில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் தமிழ்நாட்டுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மிசோரம் மாநிலத்தில் பெட்ரோல் ஏற்றி சென்ற லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஜஸ்வால் மாவட்டத்தில் உள்ள துயிரியல் என்ற பகுதியில் பெட்ரோல் ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது ஏற்பட்ட விபத்து காரணமாக லாரியில் தீ பற்றியது. இதில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் 10 மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். இந்த விபத்தில் 1 காரும் 2 இருசக்கர வாகனங்களும் சேதமடைந்தன. இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தும் 2 நாள் சர்வதேச மாநாடு டெல்லியில் நாளை தொடங்குகிறது. உலகெங்கிலும் உள்ள தேர்தல் மேலாண்மை அமைப்புகள் மற்றும் அரசு பிரதிநிதிகள் உள்ளிட்ட அமைப்புகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நேபாளம், சிலி, கிரீஸ், பிலிப்பைன்ஸ் உட்பட 11 நாடுகளைச் சேர்ந்த 50 பார்வையாளர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். டெல்லியில் நாளை தொடங்கும் இந்த மாநாட்டை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். உலகிலேயே மிக உயரமான சிவன் சிலை ராஜஸ்தானில் நேற்று திறக்கப்பட்டது. ராஜஸ்தானின் ராஜ்சமந்த் மாவட்டம் நாத்வாரா நகரில் மலை மீது பிரம்மாண்டமாக நிறுவப்பட்டுள்ள இச்சிலையை ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட் முன்னிலையில் மதகுரு முராரி பாபு நேற்று திறந்து வைத்தார். 369 அடியில் அமைக்கப்பட்டுள்ள சிலையை 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பார்க்கலாம். சிலை அமைந்துள்ள பகுதியில் பிரம்மாண்ட மின் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளதால் இரவு நேரத்திலும் சிலையை காணலாம். இந்த பிரம்மாண்ட சிலையில் 4 மின் தூக்கிகள், 3 படிக்கட்டுகள், பக்தர்களுக்கான அரங்கம் உள்ளிட்ட சிறப்பம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. பஞ்சாபில் விவசாய கழிவுகள் எரிக்கப்படுவதால் தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் அபாய கட்டத்தை எட்டியதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து புள்ளி விவரங்கள் வெளியிட்டுள்ள மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடப்பு குளிர்கால சீசனில் தற்போதுதான் டெல்லியின் காற்று மாசு மிகவும் அதிகரித்திருப்பதாக தெரிவித்துள்ளது. நொய்டா, கிரேட்டர் நொய்டா, காசியாபாத் உள்ளிட்ட பகுதிகளிலும் காற்றின் தரம் மிக மோசமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாத செயல்களை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் தீவிரவாத தடுப்புக் கூட்டம் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் பேசிய திரௌபதி முர்மு, தீவிரவாத தாக்குதல்களுக்கு இந்தியா பலமுறை பலிகடா ஆகியிருப்பதாகவும், தீவிரவாத செயல்களுக்கு எதிராக உலக நாடுகளும் கடும் நடவடிக்கை மேற்கொள்ள இந்த சந்திப்பு வழிவகுக்கும் என்றும் தெரிவித்தார். நாடு முழுவதும் 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு உழைத்து வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். குஜராத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றவர், நாடு முழுவதும் அரசு பணியில் இளைஞர்கள், இளம் பெண்கள் சேருவதற்கான வேலை வாய்ப்பு முகாம்கள் அடிக்கடி நடத்தப்படும் எனவும் குறிப்பிட்டார். அரசு பணிகளில் இணையும் இளைஞர்களின் எண்ணிக்கை வருங்காலங்களில் தொடர்ந்து அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உலக பணக்காரர்கள் வாழும் இந்தியாவில் வேலையில்லாதவர்களும் அதிக எண்ணிக்கையில் இருப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார்.
தெலுங்கானாவில் ஒற்றுமை யாத்திரையை மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தி மகபூப் நகரில் தொண்டர்களிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பிரதமர் மோடியும் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவும் பணக்காரர்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் ஏழை மக்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். நெசவாளர்கள் விவசாயிகளுக்கு எதிராகவும் அவர்களது வாழ்வாதாரத்தை முடக்கும் ஆட்சி நடப்பதாகவும் விமர்சித்தார். ரயில்வே தண்டவாள பகுதிகள் அருகே கால்நடைகள் மேய்ந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மேற்கத்திய ரயில்வே நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த சில நாட்களாக வட மாநிலங்களில் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில்கள் கால்நடைகள் மீது மோதி விபத்தில் சிக்குகின்றன. இதனை தடுக்கும் விதமாக ரயில்வே நிலம் அல்லது தண்டவாள பகுதிகளின் அருகே கால்நடைகளை அவற்றின் உரிமையாளர்கள் அல்லது அவற்றை மேய்ப்பவர்கள் விட வேண்டாம் என ரயில்வே தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்ற ஹாலோவின் கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 150 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். தலைநகர் சியோலின் இதோவோன் பகுதியில் நடைபெற்ற ஹாலோவின் திருவிழா கொண்டாட்டத்திற்காக சுமார் 100,000 பேர் கூடியுள்ளனர். அங்கு பெரிய அளவிலான மக்கள் திரண்டுள்ளதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. நெரிசலில் இருந்து தப்பிக்க ஒரே நேரத்தில் மக்கள் ஓடியதால் பலர் நெரிசலில் சிக்கிக் கொண்டனர். விபத்தில் பலத்த காயம் அடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிரிமியா நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இங்கிலாந்து உதவியதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. கிரிமியாவில் உள்ள ரஷ்ய கடற்படை தளம் மீது சில தினங்களுக்கு முன்பு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கு பின்னணியில் இங்கிலாந்து இருப்பதாகவும் அந்நாட்டு ராணுவத்தால் பயிற்சி பெற்றவர்களை இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் ரஷ்யா குற்றச்சாட்டியுள்ளது. மேலும் இங்கிலாந்து கடற்படைக்கு சொந்தமான போர்க்கப்பல்கள் பால்டிக் கடலில் முகாமிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. சோமாலிய தலைநகர் மொகடிசுவில் நடைபெற்ற 2 குண்டு தாக்குதல்களில் பலர் உயிரிழந்தனர். அந்நாட்டு கல்வி அமைச்சக கட்டிட வளாகத்தில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இதற்கு உடனடியாக எந்த அமைப்பும் பொறுப்பேற்காத நிலையில் வழக்கம்போல் அல் ஷபாப் என்ற தீவிரவாத இயக்கம்தான் தாக்குதல் நடத்தியிருக்க வேண்டும் என அந்நாட்டு அரசு சந்தேகம் எழுப்பியுள்ளது. ஆப்பிரிக்காவை தலைமை இடமாக கொண்டு இயங்கி வரும் அல் ஷபாப் என்ற தீவிரவாத அமைப்பு அடிக்கடி இதுபோன்ற தாக்குதல்களை நடத்தி வருகிறது. பிலிப்பைன்ஸில் நல்கேயால் புயல் ஏற்படுத்திய கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 72 உயர்ந்துள்ளது. மகியுண்டானா மாகாணத்தில் மட்டும் 67 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் மாயமாகி உள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை உயர வாய்ப்புள்ளதாகவும் அஞ்சப்படுகிறது. மணிக்கு 95 கிலோமீட்டர் வேக காற்றுடன் கனமழை பெய்வதால் மீட்புப் பணியில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் மரங்களும் மின் கம்பங்களும் சாய்ந்துள்ளன. மழை நின்ற பின்பே சேத விவரங்கள் முழுமையாக தெரியவரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் மஞ்சள் பூசணிக்காய் நிற முடியுடன் பிறந்த லங்கூர் வகை குட்டி குரங்கின் மனம் கவரும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதனை முகநூலில் பகிர்ந்துள்ள செயின்ட் லூயிஸ் உயிரியல் பூங்கா நிர்வாகம் இது தந்திரம் இல்லை என்றும் ஹாலோவின் விழா நேரத்தில் பிறந்த குட்டி என்றும் குறிப்பிட்டுள்ளது. இந்த வீடியோ 47,000 பார்வைகளையும் 2,700 லைக்குகளையும் பெற்றுள்ளது. லங்கூர் குரங்கின் வித்தியாசமான தோற்றம் குறித்து பலரும் பாராட்டி பதிவிட்டு வருகின்றனர். சுவிட்சர்லாந்து ரயில்வேயின் 175 ஆண்டு விழாவையொட்டி உலகின் மிக நீளமான பயணிகள் ரயில் இன்று இயக்கப்பட உள்ளது. 1910 மீட்டர் நீளமுள்ள இந்த ரயிலில் 4,550 இருக்கைகள் உள்ளன. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய ஆல்ஃபுலா ஃபெர்னினா வழித்தடத்தில் ஃபிரோடோவிலிருந்து அல்பானியா மற்றும் லேவன்வாஸ்டர் வயடக் வழியாக இந்த ரயில் பயணிக்கிறது.
கின்னஸ் உலக சாதனை முயற்சி என்றாலும் கொரோனாவால் சரிந்த சுற்றுலா வருவாயை மீட்கும் வகையிலும் இந்த ரயில் உருவாக்கப்பட்டுள்ளதாக சுவிட்சர்லாந்து ரயில்வே கூறியுள்ளது. ஒருமுறை பயணம் முடித்தவுடன் ரயில்கள் தனித்தனி பகுதிகளாக பிரித்தெடுக்கப்படுவதுடன் வழக்கமான போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இதற்கு முன் பெல்ஜியம் ரயில்வே 1732.9 மீட்டர் நீள ரயிலை இயக்கியதே உலக சாதனையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. மறைந்த நடிகர் புனித் ராஜ்குமாருக்கு விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்ள நடிகர் ரஜினிகாந்துக்கு கர்நாடக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. கன்னட பவர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் கடந்த ஆண்டு உயிரிழந்தார். அவருக்கு கர்நாடக ரத்னா விருது வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் புஷ்பராஜ் பொம்மை அறிவித்திருந்தார். 1ஆம் தேதி நடைபெறும் விழாவில் புனித் ராஜ்குமாருக்கு விருது வழங்கி அம்மாநில அரசு கௌரவப்படுத்த உள்ளது. இந்த நிலையில் விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு விருதை வழங்க நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் ஜூனியர் என்டிஆர் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மியோசிஸ் என்னும் தசை அலர்ஜி நோயால் தாம் பாதிக்கப்பட்டிருப்பதாக டுவிட்டரில் நடிகை சமந்தா பதிவிட்டிருப்பதைக் கண்டு ரசிகர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வரும் நடிகை சமந்தா தனது டுவிட்டர் பக்கத்தில் பேசும் புகைப்படம் ஒன்றை பதிவிட்டிருந்தார். அதில் தான் மியோசிஸ் என்னும் தசை அலர்ஜி நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் விரைவில் குணமடைவேன் என நம்புவதாக தெரிவித்துள்ளார். ட்ரிப்ஸ் ஏற்றிக்கொண்டு டப்பிங் கொடுக்கும் புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் பலரும் அவர் விரைவில் குணமடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். சீனாவில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் பல்வேறு நகரங்களில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கொரோனா அறிகுறி உள்ளவர்கள் உடனடியாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பரிசோதனை முடிவுகள் வரும் வரை அவர்கள் வீட்டை விட்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் கிரேன் உதவியுடன் வீட்டிலிருந்து தூக்கி வரப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது இக்காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.